கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இங்கிலாந்து தேசத்தில் பக்கிங்ஹாம் அரண்மனைக்குள்ளே அரண்மனை ஊழியர்களைப் போல வேடம் போட்டு உள்ளே சென்று மகாராணியை கொலை செய்ய காத்திருந்தாள் ஒரு பெண். ஆனால் காவலர்களால் பிடிக்கப்பட்டாள். மகாராணி ஆகிய முதலாம் எலிசபெத்து முன் அவள் இழுத்துச் செல்லப்பட்டாள். நடுநடுங்கிய அந்த பெண்மணி மகாராணியின் கால் கதறினாள். மகாராணி அம்மையாரே, கிருபையாக என்னை மன்னியுங்கள் என்று கதறினாள். மனம் இறங்கிய மகாராணி, கிருபையாக உன்னை மன்னித்து உன்னை விடுதலையாக்குகிறேன் என்றார். கிருபை என்பது கடவுளிடமிருந்து தகுதியற்ற நாம் பெறுகின்ற தயவு அல்லது ஈவை குறிப்பிடுகிறது. இன்று ஆண்டவரின் அருள் வாக்கு 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12:9. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். கடினமான நாட்களா, வலுவான பணிவிடைகளா, தாங்க முடியாத பலவீனமா, எதிர்பாராத தேவைகளின் நெருக்கமா, அவர் கிருபை நமக்கு கிடைக்கும் என்றால் எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல, எல்லாவற்றையும் சந்திக்க அதுவே நமக்கு போதுமானது. முதலாவது, கிருபை மகா பெரியது என்று வேதம் கற்றுத்தருகிறது. சங்கீதம் 117:2 இப்படி சொல்கிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. சங்கீதம் 103:11 சொல்கிறது, எவ்வளவு பெரியது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரியது என்று இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. அப்படி என்றால் அது அளவிடப்பட முடியாதது. நமது தேவைகள் எவ்வளவோ அனைத்தையும் சந்திக்க அது போதுமானது. யாருக்கு இந்த கிருபை என்பதையும் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. நீங்களும் நானும் அவரை நேசித்து அல்லது அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது இந்த மாபெரும் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் அல்லவா. இரண்டாவது, கிருபை மாறாதது. ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:10 இப்படி சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலைகளைப் போல உறுதியானவர்கள் என்று நாம் நம்புகிறவர்கள் நம்மை ஏமாற்றலாம் அல்லது கைவிடலாம். பர்வதங்களைப் போல் நம்மை சூழ்ந்து என்றும் பாதுகாப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிற ஜனங்கள் உறவு நிலைகளிலே மாறி போகலாம். ஆனால் நமது ஆண்டவர் மாறாதவர். அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. ஏனென்றால் அவர் நம்மை மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே பலியாக சிறுவையிலே ஒப்புக் கொடுத்தவர் அல்லவா. அந்த அன்பை எண்ணி பார்த்ததை தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் ஒரு மாபெரும் நம்பிக்கை பிறக்கும் அல்லவா. இந்த காலைவேளையிலே அவருடைய அன்பை எண்ணி பார்ப்போமா. அந்த அன்பு நமக்கு பலமாக அமையட்டும் இந்த நாளை கடந்து செல்ல. அது ஒருபோதும் மாறாத கிருபை. மூன்றாவதாக, கிருபை ஒவ்வொரு நாளும் புதியது. புலம்பல் 3:23 இப்படி சொல்கிறது, அவைகள் காலைதோறும் புதியவை. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வனாந்தர பயணத்திலே ஒவ்வொரு நாளும் காலையிலே வானத்தின் மன்னாவை சேகரிக்க வேண்டியதாயிற்று. அவர்கள் 2 நாட்களுக்கு சேர்த்து அவற்றை சேகரிக்க இயலாது. அதே விதமாக தான் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தேவ சன்னிதானத்திலே நாம் காலையிலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 5:5 சொல்கிறது, யாக்கோபு 4:4 சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அடைக்கிறாராம். நீங்களும் நானும் ஆண்டவரே நான் தகுதியற்றவன் நான் பாவி என்று நம்மை காலைவெளியிலே தாழ்த்துவோம் என்றால் அவருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ளும், நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவர் இன்று நமக்கு தருவாராக. என் கிருபை உனக்கு போதும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலைவெளியிலே என் கிருபை உனக்கு போதும் என்ற வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் உரிமையாக்கிக் கொள்ள தூயாவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக. உம்முடைய கிருபை ஒருபோதும் மாறாது. உம்முடைய கிருபை மகா பெரியது. உம்முடைய கிருபை காலைதோறும் புதியது என்பதை இந்த நாள் முழுவதும் நாங்கள் உணரும்படியாக உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு நிமிஷம் உம்முடைய பிரசன்னத்தை உணரும் பாக்கியது எங்களுக்கு தாரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.